திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முக்கிய தலைவராக விளங்கிய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு கே பி ராமலிங்கம் அவர்கள் உட்பட தங்களை பாரதிய ஜனதா கட்சியிலே இன்றைக்கு இணைத்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது One second, wait. Congratulations, sir. Please. All the best. மாநகரணி அமைப்பாளர் திரு வி முத்துக்குமார் அவர்கள் இப்பொழுது கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். முத்துக்குமார் செங்கோட்டையன் போகணும். செங்கோட்டையன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செங்கோட்டையன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் டாபிக் சேதுபதி அவர்கள் கட்சியில் தலையிட்டு சின்னமலை பேரவைத்துறை எதிர்வட கொங்கு செங்கோட்டையன் அவர்களை கொங்கு செங்கோட்டையன் பெர்மனன்ட் எம்பி நாமக்கல் அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் மற்றும் எங்களுடைய தமிழகத்தினுடைய வழிகாட்டியாக தமிழகத்தினுடைய பொறுப்பாளராக அறிவிக்கப்பட்டு முதல் முறையாக இன்றைக்கு வருகை புரிந்திருக்கும் எங்களுடைய பொறுப்பாளர் திரு சி டி ரவி அண்ணன் அவர்களும், எங்களுடைய இணை பொறுப்பாளர் திரு சுதாகர் ரெட்டிஜி அவர்களும் இன்றைக்கு தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறாங்க. அதே மாதிரி எங்களுடைய மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் ஜி அவர்களும், திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களும், திரு ஹெச் ராஜாண்ணன் அவர்களும், மற்ற மூத்த தலைவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு திராவிட அதிமுகவிலிருந்து தன்னுடைய பருவ காலத்தில் ஆரம்பித்து தன்னுடைய மாணவர் பருவத்தில் ஆரம்பித்து பல்வேறு நிலைகளில் தங்களுடைய அரசியலில் தன் எம்எல்ஏவாக எம்பியாக தன்னுடைய பணியை தொடர்ந்தார் நம்மளுடைய அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள். அவங்க நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்தவங்க. அவங்க எப்போ நீர் மேலாண்மை அதே மாதிரி இயற்கை பாதுகாப்புறது இதில் ரொம்ப ஆர்வம் கொண்டவர். அவர் அதிமுகவில் இருந்து அதுக்கு பிறகு டிஎம்கேலிருந்து அவங்கேயும் அவர் டிஎம்கேவில் பல பொறுப்புகளில் வகித்தவர். இன்றைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வருகையானது பாரதிய ஜனதா கட்சிக்கு மேலும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமில்லை. ஏற்கனவே எங்களுடைய கட்சியில்
திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அண்ணன் வி பி துரைசாமி அவர்கள் நம்ம கட்சியில் இணைந்திருந்திருக்காங்க. அதே போல் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் முன்னாள் அமைச்சர், அவங்களும் நம்ம கட்சியில் ஏற்கனவே நம்ம இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கு நம்மளுடைய கே பி ராமலிங்கம் அண்ணன் அவர்களினுடைய வருகை தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்கிறோம். அதே போல் இன்றைக்கு பல்வேறு அமைப்புகளிலிருந்தும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்தும், அமமுக கட்சியிலிருந்தும் இணைந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்தும், ஈரோடு கொங்கு பேரவையிலிருந்து, ஈரோடு தீரன் சின்னமலை பேரவையிலிருந்து இணைந்திருக்கிற செங்கோட்டையன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் உங்களை வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு மரியாதைக்குரிய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், அன்பிற்குரிய முருகன் அவர்களே, இனிமேல் எங்களை எல்லாம் தமிழகத்தில் வழிநடத்த இருக்கிற தமிழ்நாடு பாரதிய ஜனதா பேரியக்கத்தினுடைய பொறுப்பாளராக வருகை புரிந்திருக்கிற ஆற்றல் மிக்க தலைவர் உயர் திரு சி டி ரவி அவர்களே, இணை பொறுப்பாளராக நம்ம எல்லாம் வழிநடத்த இருக்கிற பெருமைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்களே, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களே, பெருமதியாருக்குரிய நான் என்றும் வணக்கத்திற்குரியவராக நான் பாராட்டி கொண்டிருக்கிற அண்ணன் பொன்னார் அவர்களே, பெருமரியாதைக்குரிய போற்றுதலும் வணக்கத்திற்கும் வழிகாட்டுதலுக்கும் உரிய பாரதிய ஜனதா தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிற பெருமரியாதைக்குரிய ராஜா அவர்களே, புதிதாக தேசிய மகளிர் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிற வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களே, என் அன்பிற்கினிய நண்பர் அரவை சகோதரர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நரசிம்மன் அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணைத் தலைவரும் என்னுடைய நீண்டகால நண்பரும், 1980 தொடர்ந்து இணைபிரியாமல் நட்போடு இருந்து கொண்டிருக்கிற அரவை சகோதரர் வி பி துரைசாமி அவர்களே, மற்றும் மேடையிலே வீற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெரும் தலைவர்களே, சிபிஆர் அவர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகத்துறையை சேர்ந்த நண்பர்களே, இன்றைக்கு புதிதாக இணைந்திருக்கிற பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த அரபை சகோதரர்களே, அனைவருக்கனுடைய அன்புகலந்த வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தான் நான் இணைந்திருக்கிறேன். இந்த இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும், இந்த இயக்கத்தில் இருப்பவர்களுடைய வளர்ச்சிக்காகவும் என்னுடைய வாழ்வை இனிமேல் அர்ப்பணித்து உழைப்பேன் என்பதை இன்றைக்கு இவர்கள் முன்னாலே நான் உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். 1972 15 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் மறைவு வரை, 1987 வரை அவரோடு பயணித்து அவருக்கு மிக்க அணுக்க தொண்டராக இருந்து, 2 சட்டமன்ற உறுப்பினராக அல்லது பல்வேறு பொறுப்புகளிலே என்னை மிக நெருக்கமாக வைத்திருந்தார். அவர் மறைவிற்கு பின்பு சிறிது கால இடைவெளி, இப்பொழுது இருந்த இடைவெளி போல சிறிது கால இடைவெளிக்கு பின்பு தலைவர் கலைஞர் அவர்களிடம் என்னுடைய அரசியல் வாழ்வை ஒப்படைத்து 30 காலம் அந்த கட்சியிலே நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விவசாய அணி செயலாளராக பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி, நாடாளுமன்ற தேர்தலிலே 3 நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு, 1 ராஜ்யசபா உறுப்பினராகவும் வந்து, மக்களவை உறுப்பினராகவும் தேர்வு செய்யப்பட்டு, மொத்தம் 7 பொது தேர்தலை சந்தித்து, இன்றைக்கு எனக்கும் அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமைக்கும் சரியாக ஒத்து வரலை என்று சொல்லுவதை விட, ஒரு தலைவர் கலைஞருக்கு பின்னால் எப்படி எம்ஜிஆருக்கு பின்னால் யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்வர மனப்பக்குவம் அன்றைக்கு எனக்கு இல்லையோ, அதை போலவே அவர்களை நான் தலைவர் இல்லை என்று சொல்ல மாட்டேன், எனக்கு அந்த பக்குவம் இல்லை. அதை போல
தலைவர் கலைஞருக்கு பின்னால் வேறு யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எனக்கு இல்லாத காரணத்தால் ஏற்பட்டுவிட்ட, அதுவும் நல்ல காரியமாக தான் சொன்னேன். இந்த கோவிட் பரவல் காலத்தில், கொரோனா நோய் பரவுகிற இந்த காலகட்டத்தில் பாரதத்துடைய பிரதம அமைச்சர் மிக அற்புதமாக இந்தியா முழுவதும் பணியாற்றி இந்த நாட்டு மக்களை, இந்த தேச மக்களை காப்பாற்றுகிறார். அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சரும் அவருடைய பணியை சிறப்பாக செய்கிறார். ஆகவே இப்பொழுது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதுக்கு ஒரு தொல்லை கொடுக்க வேண்டாம் என்றுதான் நான் அறிக்கை வெளியிட்டேன். அதையே ஏற்றுக்கொள்ளாமல் என் மீது நடவடிக்கை என்ற நிலைக்கு போன காரணத்தினாலே அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகிற சூழ்நிலை ஏற்பட்டு விட்டது. இன்றைக்கும் நான் முழு மனதோடு ஒரு 8 மாத கால இடைவெளி விட்டுத்தான் நான் அங்கே இருந்த உணர்வுகளை எல்லாம் அப்படியே மறந்துவிட்டு இன்றைக்கு புதிதாக, புதிய உறுப்பினராக, தொண்டனாக, இன்னும் சொல்ல போனால் இன்றையிலிருந்து தான் என்னுடைய அரசியல் பயணம். ஏற்கனவே நான் இருந்த பயணங்களை, இருந்த பதவிகளை, நான் அனுபவித்த அந்த நிகழ்வுகளை, வரலாற்றை எல்லாம் மறந்துவிட்டு ஒரு சாதாரண தொண்டனாகத்தான் இந்த இயக்கத்திலே நான் என்னை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு பாரத தேசத்தின் பாதுகாப்பையும் பொருளாதார கட்டமைப்பையும் பாதுகாக்கிற வல்லமை நம்முடைய பாரத பிரதமருக்கு இருக்கிறது. 15 ஆண்டு காலம் எம்ஜிஆர் அவர்கள் என்னை வளர்த்தார்கள். 30 ஆண்டு காலம் கலைஞர் அவர்கள் அறிவூட்டினார்கள். இந்த 2 மாபெரும் தலைவர்களிடம் பழகி காரணத்தால் அந்த அறிவை, அந்த ஆற்றலை, அந்த செயல்திறனை வைத்து நான் தேசிய அரசியலுக்கு நான் பக்குப்பட்டதாக கருவி இன்றைக்கு நான் பாரதிய ஜனதா இயக்கத்திலே இணைந்திருக்கிறேன். என்னை நீங்கள் வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம். எங்களுக்கு எதுவும் அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் இல்லைங்க. அது கவர்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. கவர்மெண்ட் ப்ரோக்ராமில் தான் தலைவர் கலந்துக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்களுடைய மேலிட பொறுப்பாளர் இருக்கார். இதுக்கு அவர் பதில் சொன்னால் தான் சரியாக இருக்கும். எனி அலைன்ஸ் ஸ்பீக்கிங் டுடே. ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே தான் இருந்தால் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஏங்க, எங்கேங்க வெல்கம் அமித்? நல்லா போய் பாருங்கள், ட்விட்டரை போய் பாருங்கள். தமிழ்நாடு வெல்கம் அமித்ஷாஜின்ட்டு எவ்வளோ ட்ரெண்ட் ஆகிட்டுருக்குன்னு போய் பாருங்கள். நல்லா ட்விட்டரை பாருங்கள். ரொம்ப சந்தோஷம். நிறையா இணைய இருக்கிறாங்க. உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிறேன், நிறைய பேர் பாஜகவில் இணைய காத்துட்ருக்குறாங்க. அத்தனை பேரும் இணைவாங்க. நான் சொன்ன மாதிரி ஜனவரியிலேருந்து டிசம்பர்லேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தமிழக அரசியலில் ஏற்படும். இன்றைக்கு அரசு நிகழ்ச்சிக்காக வர்றாங்க. அதை தவிர்த்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மாநில நிர்வாகிகள் கூட்டம் திட்டமிடப்பட்டு இருக்கிறது. இதுதான் அஃபீஷியல் மீட்டிங்ஸ். தன்யவாத். தேங்க்யூ. Okay.